शुक्लं भद्रं विष्णुं शशिवर्णं सदुपजं प्रसन्ना वदनं जाये सर्वविक्नोब सुभशान्तये அன்பான ராஜோத்தீவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய கோசார ரீதியான பலன்கள். 2019 வருடம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, தமிழ் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:23 வரை மூலம், அதன் பிறகு புராணம். இன்றைய திதி இன்று காலை 5:01 வரை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீசம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மேஷராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதிய தொழில் சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் பேச்சில் நிதானமாக இருங்கள். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களிடம் கோபப்பட வேண்டாம். அவ்வப்போது வருகிற டென்ஷனை குறைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு மேன்மை கொண்ட ஒரு நாளாக இருக்கும். தொழில் செய்கின்ற இடத்தில் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். பண வரவு இன்றைக்கு தாராளமாக இருக்கும். கேட்ட இடத்தில் கேட்ட மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு பணம் கிடைக்கும். குடும்பத்தினருக்காக செலவு செய்து மகிழ்வீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு சற்று வேலை பொழு அதிகமாக காணப்படுகிறது. எதிலும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் செலவுகளை சற்று சமாளிக்க சிரமப்படுவீர்கள். இருப்பினும் உடன் இருப்போம் நண்பர்களின் மூலமாக அவற்றை எளிதாக சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு சற்று நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக இருக்கிறது. செய்கின்ற வேலைகளில் அதிக கவனம் தேவை. வெளியூர்கள் அல்லது வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலின் போதும் கவனம் அதிகம் தேவை. உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக மன அமைதியை பெறுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். தொழில் இன்றைக்கு அமோகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஆபரண சேர்க்கைகள் காணப்படுகிறது. குடும்பத்தினரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொள்ள முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய பகல் பொழுது முழுவதும் உங்களுக்கு சிறப்பான நாளாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் அன்றாடம் செய்கின்ற வேலைகள் எல்லாம் இன்றைக்கு இனிமையோடு முடியும். சிலருக்கு கடனால் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக தடைகளை எல்லாம் இன்றைக்கு நீக்கிக் கொள்ளுங்கள். துலாராசி நேயர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நாளாக காணப்படுகிறது. மனதிலே அவ்வப்பொழுது தேவையில்லாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மனதை அமைதியாக வைத்திருங்கள். குடும்பத்தினரோடு கோவிலுக்கு சென்று வருவது மன அமைதியை தரும். பண வரவு சுமாராக இருக்கிறது. இருப்பினும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேன்மைகளும் சிறப்புகளும் கொண்ட நாள். வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். தொழில் மேன்மை அடையும். ஆயினும் தொழிலாளர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் இருக்கும். எனவே எச்சரிக்கையோடு பழகுங்கள். இயந்திர பணியில் இருப்பவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள்.
வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையோடு இருங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்புகள் கொண்ட ஒரு நாள். தொழில் மற்றும் வியாபாரம் மேலோங்கி இருக்கும். செய்கின்ற வேலையிலே அவ்வப்பொழுது சிறு சிறு தடைகள் வந்தாலும் மாலைக்கு பிறகு சகஜ நிலைக்கு வருவீர்கள். அதிக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இருப்பினும் கையிருப்பு கணிசமாக இருக்கும் என்பதால் அந்த செலவுகளை எல்லாம் இன்றைக்கு சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மகர ராசி நேயர்களுக்கு மேன்மைகளும் சிறப்புகளும் கொண்ட ஒரு நாள். பகல் பொழுதிலே அவ்வப்பொழுது சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவற்றை பொறுமையோடு சமாளிக்க வேண்டும். பொறுமையும் நிதானமும் இன்றைக்கு உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கதுணையாகவும் இருக்கும் என்பதால் மனதை தேவையில்லாத விஷயங்களில் செலுத்தாமல் அன்றாட பணிகளில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அதன் மூலமாக இன்றைக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். கும்பராசி நேயர்களுக்கு மேன்மைகள் கொண்ட ஒரு நாள். குடும்பத்தினரோடு குதூகலமாக இருப்பீர்கள். சிலர் வெளியூர்களுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ சென்று கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி இன்றைக்கு சுமூகமாக இருப்பீர்கள். புதிய நபர்களின் மூலமாக அறிமுகம் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு மேன்மைகளும் சிறப்புகளும் கொண்ட ஒரு நாள். இன்றைக்கு தொழில் மேலோங்கி இருக்கும். ஆயினும் மறைமுக எதிரிகளின் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வர வாய்ப்பு உள்ளதால் பணிபுரிகின்ற இடத்தில் தொழில் செய்கின்ற இடங்களில் எச்சரிக்கையோடு இருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. குடும்பத்தினரோடு கோயில்களுக்கு சென்று வருவதன் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். பண வரவு இன்றைக்கு சுமாராகவே இருக்கும். ஆனாலும் மனதிலே மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராஜயோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பான ராஜயோக் டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.